அனைவருக்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். உலகெங்கும் வாழும் உலகத் தமிழர்களுக்காக பொங்கல் திருநாளில் ஓர் கவிதை ஒன்றை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். சுற்றும் பூமி நித்தம் சூழல ஏற்படுத்தி உழும் உழவோர்க்கு முதல் வணக்கம். சுற்றும் பூமி நித்தம் சூழல ஏற்படுத்தி உழும் உழவோர்க்கு முதல் வணக்கம். சேற்றிலே கால் புதைத்து கைகளில் செம்மண்ணிட்டு விதை விதைத்து களை பிடுங்கி எருவிட்டு வளமாக்கி உறவிட்ட உறவோரே, உங்களால் தான் இன்று நாங்கள் கதிரவனுக்கு செய் நன்றி காட்டுகின்றோம். உங்களால் தான் இன்று நாங்கள் கதிரவனுக்கு செய் நன்றி காட்டுகின்றோம். அரிசி மாவினிலே அழகாக கோலமிட்டு மாவிலை தோரணம் மனை சூழ நாம் கட்டி பூரண பொற்குடம் பொலிவுடனே நாம் வைத்து பிடித்தெடுத்த புது அடுப்பில் புது பானை தனையேற்றி பச்சரிசியுடனே பாங்கான சர்க்கரையும் பசும்பாலும் சேர்த்ததனை வேர்க்கடலை நெய்யுடனே முந்திரியும் சுவை கூட்ட வாசனைக்கு வாய்ப்பாக ஏலம் மெருகேற்றிவிட, கிழக்கேணி எழும்போது உனக்கான ஒரு படையல், கிழக்கேணி எழும்போது உனக்கான ஒரு படையல் எல்லார் வீடுகளிலும் செய் நன்றியுடன் காத்திருக்கும். எல்லார் வீடுகளிலும் செய் நன்றியுடன் காத்திருக்கும். ஆனாலும் நான் சொல்வேன், அன்னமிட்டகை உழவோர் அன்றோ அவருக்கு நன்றி எப்படி நாம் சொல்வோம் என. மண்வளம் காப்போம், நீர்வளம் காப்போம், உயிர் மூச்சாய் நம் காற்றை உயிர்ப்போடு காத்திடுவோம். இதுவே நாம் உழவர்க்கு செய்யும் மகத்தான நன்றி என்பேன். இதுவே நாம் உழவர்க்கு செய்யும் மகத்தான நன்றி என்பேன். சென்ற ஆண்டு 2020 வந்து நாங்கள் எங்கட யாழ் இந்து கல்லூரி அவங்க வந்து பொங்கல் பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடினோம். அதை எடுத்து நான் போட்டிருந்தேன். நான் இதில் இந்த கவிதையோடு சேர்த்து அதற்கான இணைப்பை கொடுக்குறேன், லிங்கை கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலாம். அதை விட எங்களோட யாழ்ப்பாணத்தில் வல்வெட்டித்துறை பக்கம் வந்து பட்ட திருவிழா நடக்கும். வேறு ஜல்லிக்கட்டு மாதிரியான சவாரி மாட்டு வண்டி சவாரி போட்டிகளும் நடக்கும். இந்த முறை வந்து கொரோனா இஷ்யூஸால் அதில் ஒன்றுமே இல்லை. அதால் தான் உங்களுக்கு நான் இதை வந்து ஒரு சிறிய கவிதையாக கொடுத்துருக்கிறேன். நீங்கள் இதை பற்றி உங்களோட காமெண்ட்ஸில் குறிப்பிடலாம். நன்றி.